ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் சண்டே ஆகஸ்ட் 28 வந்து வீக்லி டெஸ்ட் நம்பர் 3 இருக்குது. ஸோ இதுக்கான டெஸ்ட் போர்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டே 6, 7, 8, 9, 10 தான் டெஸ்ட் போர்ஷன். ஸோ அது குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ கொஷின் பேப்பர் வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 26 வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி எஃபெக்டிவாக எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 5 வந்து செய்யக்கூடியது, 5 செய்யக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா கேப் இருக்குது, நாளைக்கு, நாளை கழித்து, அடுத்த சண்டே வரைக்கும் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் வந்து நான் ஆன்சர் வீடியோ அப்லோட் பண்ண, கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றது எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் உங்கள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டூஸ் சொல்லிடுறேன். டூஸ் அப்படின்னா செய்யக்கூடியது. ஃபஸ்ட்டு விஷயம் செய்கிறது என்னென்னா, யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து மும்மரமாக ரிசல்ட் அப்டேட்டை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எக்கச்சக்கமாக டிஎன்பிசி நடித்தாலே இப்போது ரிசல்ட் அப்டேட்டும் கோர்ட் கேஸோட அப்டேட்டும் தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 பார்க்க வேண்டாம், ஒரு 20 பார்த்துக்கோங்க டெய்லி. அப்படி பார்த்தா தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நியூஸ் அப்டேட் வாங்கினா மட்டும் பத்தாது. அது அத்தன்டிக்கேட்டட் சோர்ஸாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10-15 சேனலில் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே அத்தன்டிக்கேட்டட் சோர்ஸை தானே நம்புவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 10-15 சேனல் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது டிவியேஷன் இருந்தால் இன்னொரு 5 சேனல் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியே பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் வந்து கூலாக வந்து வீக்லி டெஸ்ட்டு 3 வந்து எழுத முடியும். ஏன்னா வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்களே, டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கூலாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நானும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த 4-5 நாள் வந்து டெய்லியும் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, கொடுத்த போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, வேணுங்கிற டெஸ்ட்லாம் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஒரு அடுத்த ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. டைம் இருந்தால் மூவிஸ் முடிப்பாருங்க, தப்பு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அபவுட் பாஸ்ட். வீடியோ பார்த்துட்டே இருந்தாலும் போர் அடிக்கும், அப்புறமா டேட்டா காலியாயிரும். ஸோ டேட்டா காலியான பிறகு என்ன பண்ணுறது, சும்மா இருக்கோமே, ஃபோன்லேயும் எதுவும் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்ட்டை திங்க் பண்ணுங்கள். பாஸ்ட்டுனால் வந்துட்டு ஒரு 3 மாதம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், 3 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன், 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன். ஸோ அவ்வளோ வயசு இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 6 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன். அடுத்து நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஸோ அந்த டைமில் படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னல் பூஸ்டப்பாக கிடைக்கும். ஸோ அது உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து இன்னும் வலுப்படுத்தும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் வீடியோ. ஸோ மோட்டிவேஷ்னல் வீடியோ, நீங்கள் வந்து இப்போது ரிசல்ட் அப்டேட்டு பார்க்குற இதில் வந்துட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்காம மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன், அது மஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மோட்டிவேஷ்னலும் வந்து நீங்கள் ஒரு 6 மார்க் 12 மார்க் எழுதும்போது நீங்கள் கண்டென்ட்டே படிக்கலைனாலும் அந்த மோட்டிவேஷ்னல் கேட்குறத வச்சே உங்களுக்கு எங்கேருந்தோ அந்த சோர்ஸ் ஞாபகம் வரும். அப்படியே உங்கள் கண் முன்னாடி தெரியும் எல்லா ஆன்சரும். ஏன்னா அதுக்காக தான் மோட்டிவேஷன் பார்க்குறது. இப்போ எந்திரன் படத்தில் வந்துட்டு சிட்டி ராபோட்டு ஐஸ்வர்யா ராய் எழுதும்போது, எக்ஸாம் எழுதும்போது மேலே எடுத்து ஸ்கேன் பண்ணி காட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ அதுக்காக மோட்டிவேஷனல் வீடியோ மஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேடுறது, நம்மளுக்கு தேடாமல் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டயர்டாயிருவீங்க. அப்போ வந்து சோர்ஸ் மெட்டீரியல் தேடுங்க. ஏன்னா சோர்ஸ் மெட்டீரியல் தேடுறதுல தான் நமக்கு பெரிய சுவாரஸ்யமே இருக்குது. ஸோ எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அப்படி தானே நம்ம ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவோம். ஸோ ஒரு கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து காம்படிஷன் வைப்பாங்க, இந்த ட்ரெஷர் அண்ட் இந்த மாதிரிலாம் காலேஜஸில் மோஸ்ட்லி வைப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பொருளை ஒழிச்சு வச்சுருவாங்க, கண்டுபிடிக்கணும், இல்லை வந்து ஹிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாண்டு பழகினா நம்மளுக்கு வந்து திடீர்னு இந்த எக்ஸாம் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் தேடுங்க. அது படிக்கிறோமோ இல்லையோ தேடிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒன்று சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் தேடுங்க. அதுக்கப்புறமா வந்து 5th வந்து பிளானிங் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணுங்கள். அடுத்த 2 நாள் வந்து கெத்தாக படிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் பிளான் பண்ணிக்கோங்க.
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்புறமா தூங்குகிற டைம் எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க, இது இதெல்லாம் இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மணி நேரம் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த 4 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா ரெஸ்ட் வேணும்ல. 20 மணி நேரமும் 24 மணி நேரமும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது. செய்யக்கூடாததெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் அண்ட் மைண்ட் மேப். ஸோ ஷார்ட் நோட்ஸும் மைண்ட் மேப்பும் இருந்ததுன்னு நீங்கள் ஆன்சர் வந்து சூப்பராக கொடுப்பீங்க. பட் ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை தானே. நம்மளுக்கு என்ன, இது சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து காப்பி அடித்து நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ்லேருந்து காப்பி அடித்து ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். இந்த நடுவில் வந்து ஸ்ட்ரக்சரிங் பண்ணுற விஷயங்கள், தேவையில்லாத தேவை இருக்கிறதா பிரிக்கிறது, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. எழுதும்போது நம்ம கேட்குறத பேஜ் ஃபில் பண்ணிட்டு வரணும். அதை வந்து யார் பார்த்துக்குவாங்கன்னா எவாலுவேட்டரோட பிரச்சனை. நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் முக்கியமில்லாத பாயிண்ட்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணுவோம், அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ அது அவங்க ஜாப், நம்ம ஜாப் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி எழுதிடுங்க. ஸ்ட்ரக்சரிங்லாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரி அப்படியே ஆரம்பித்து A to Z முடிச்சுருங்க. அடுத்து ரிவிஷன். ரிவிஷன்லாம் வந்துட்டு கிட்ஸ் பண்ணுறது, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பண்ணியிருப்போம் ரிவிஷனுங்கிற விஷயம்லாம். காலேஜில் படிச்சிருக்கவே மாட்டோம், அதனால் ரிவிஷனே தேவையில்லை. ஸ்கூலில் படிக்கும்போது பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம யார், ஆஃபீஸராக போகிறோம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட லெஜெண்ட்ஸ் மாதிரி. இந்த லெஜெண்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணவே கூடாது. இப்படி பண்ணிட்டோன்னா நம்ம கிட்ஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் ரிவிஷனே பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் அதான் சொன்னோம்ல, அந்த டைமில் தான் நாங்கள் கீழே சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 நாள் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே போனோன்னா சூப்பராக ஒரு ஃப்ளோ வரும். எழுதிட்டு 3 மணி நேரம் எக்ஸாம் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஜாலியாக வருவீங்க. அதுக்கடுத்து டோன்ட் ட்ரை டெஸ்ட் அக்கேஷ்னலி. நடுவில் இன்பிட்வீன் அந்த 6 கொஷின்லாம் கொடுத்துருக்கேன், டெய்லி ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும். ஸோ அந்த 6 கொஷின் சும்மா கடமைக்கேன்னு கொடுத்தேன். அந்த கொஷின்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு நல்லா எழுதிடுவீங்க. ஸோ அந்த இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்பாட்டில் எழுதுறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு எதையுமே எழுதாதீங்க, எழுதியே பார்க்காதீங்க. டெஸ்ட்டும் கூட எழுதுறதுலாம் அதுவே தேவையில்லை தான் நம்மளுக்குலாம். இருந்தாலும் சரி ஓகே, ஒரு கம்பல்சரியில் எழுதுகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அது டைரெக்டாலாம் எழுதாமல், சாரி, அந்த கொஷின்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே எழுதி பாருங்கள். அந்த கொஷின்ஸ்லாம் அப்படியே மறந்துடுங்க. அதுதான் ஃபைனல் வீக்கில் வீக்கெண்ட் டெஸ்ட்டில் அதே கொஷின் தானே வருது. எதுக்கு தனியாக அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணால் ஸ்ட்ரக்சரிங்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து புக்லெட்டை வந்து ப்ரிண்ட் அவுட் போடாதீங்க. ஒரு நோட்டு இது பண்ணிக்கோங்க, ரூல்டு இருந்தாலும் சரி அன்ரூல்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நோட்டு எடுத்து சும்மா எழுதுங்க. உங்களுக்கு தோணுன லெவல் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதோ எழுதுங்க. ஒரு 6 மார்க்னாலும் 2 பேஜ் எழுதுவீங்க உங்களுக்கு தோன்ற லெவலில். ஸோ அப்போ தான் வந்து அந்த எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அங்கே போனாலுமே தெரியாமல் எதோ எழுதிட்டு வரோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக வந்துட்டு ரிசல்ட் டிலே வரனால எதுக்கு படிச்சுக்கிட்டு, இதுதான் ஃபைனல் அல்டிமேட்டான இது. ரிசல்ட் டிலே எது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டெஸ்ட்டு எதுக்கு எழுதிட்டு, வந்தோன்னே எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேர் இருப்பீங்க. அது கரெக்டு தான். ரிசல்ட் அவங்களே ரிசல்ட் கொடுக்கல, நம்ம எதுக்கு படிச்சுக்கிட்டு. நம்ம என்ன Group 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இந்த இந்த அட்டம்ப்டாக ரெடி பண்ணுறோம். நம்மளுக்கு 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, பொறுமையாக பண்ணிக்கலாமே. இப்போ எதுக்கு படிக்கிறவங்க படித்து கிளியர் பண்ணி இந்த அட்டம்ப்ட் வாங்கிட்டு போட்டோம், நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பீங்க. நல்லது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து டெஸ்ட்டும் எழுதுறத அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை என்ன, நான் ப்ரிப்பேர் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வச்சுருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி வச்சுட்டு டெஸ்ட் எழுதாதீங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் வந்துடும். இந்த விஷயத்தில் எதுவுமே மாற்றி செஞ்சிடாதீங்க, கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, சூப்பராக டெஸ்ட் எழுதுகிறோம். தேங்க்யூ.